ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு வடை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வாழைப்பூக்குள்ளே இருக்கும் இல்லையா அந்த தொப்புள், அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதை அரிஞ்சிக்கலாம் பொடிப்பொடியாக. ஒரு கால் கிலோ கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பூக்கு இவ்வளோ பருப்பு போதும். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். வாழைப்பூ நம்ம பொடிப்பொடியாக அரிஞ்சாச்சு. இப்போது கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம் வாங்க. கடலைப்பருப்பு அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க வடைக்கு, அதான் கரெக்டாக இருக்கும். இப்போது அதில் வாழைப்பூவை சேர்த்துடலாம். இதில் ஒரு துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பை இதில் சேர்த்துடலாம். இது கூட நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். அதை இப்படி பாக்ஸ் பாக்ஸாக வெட்டிக்கோங்க, அதுதான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூட பச்சை மிளகா சேர்க்க வேணாம், அதுக்கு பதில் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்கலாம். பச்சை மிளகாவோட மிளகாத்தூள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பச்சை மிளகானா சாப்பிட்றப்போ நடுநடுவில் மாட்டோம், அது தேவையில்லை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கிளறி விடலாம். நல்லா பிணைஞ்சிக்கோங்க, எல்லா மசாலாவும் எல்லா பக்கமும் சேர்றா போல். இந்த பூவெல்லாம் அதோட நல்லா மசியணும், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு பிணைஞ்சாச்சு, இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்படி எடுத்துக்கங்க, எடுத்து உருண்டை பண்ணுங்கள். உருண்டை பிடிச்சி அப்படியே வடையாக தட்டுங்க. நான் ஏற்கனவே ஆயில் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதில் இதை போட்டுடலாம். ரொம்ப போட வேண்டாம், ஒரு அஞ்சாறு போட்டுக்கலாம். அப்புறமா அடுத்த இது போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வடையை அப்படியே திருப்பி போடலாம். இது உடையாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க, கொஞ்சம் ஹைலியே வைங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இதை பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள்.